திரு மணி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். மத்திய பிரதேச தேர்தல் பரப்புரையில் பிரதமர் சொல்வது, மத்திய பிரதேசத்தில் வெற்றி பெற்றால் என் கரம் வலுப்படும் அப்படின்னு சொல்வதன் மூலம் தன்னோடு இந்த 5 மாநில தேர்தலை ரிலேட் பண்ணி பேசுகிறாரா? அப்படித்தான் பேசுகிறார். ஏனெனில் இந்த 5 மாநில தேர்தல்களை வந்து அவர்கள் செமிஃபைனல்ஸாக பார்க்குறாங்க. பொதுவாகவும் அது அப்படி பார்க்கப்படுகிறது. இந்த 5 மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோராமில் இந்த 3 மாநிலங்கள், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் வந்து ரொம்ப பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்ஸ். நியூமரிக்கலி ஆல்சோ ஒரு 65 இடங்கள் குறையாமல் அவர்களுக்கு வருகின்றன. தெலுங்கானா அண்ட் மிசோராமா அவ்வளோ சீரியஸாக யாரும் எடுத்துக்கல. ஹாட்கோர் ஹிந்தி பெல்ட், பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடிய மாநிலங்கள். பிஜேபி ஒரு மாநிலத்தில் பவரில் இருக்குது, 2 மாநிலத்தில் கடந்த காலங்களில் பவரில் இருந்திருக்காங்க. இந்த மாநிலங்களில் வந்து உள்ளூர் தலைவர்களுக்கு, மாநில தலைவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். மோடியோட முகத்தை வைத்து, மோடியோட பர்சனாலிட்டியை வைத்து, சாதனைகளை வைத்து, 9 ஆண்டுகால சாதனைகளை வைத்து தான் அவர்கள் வாக்குகளை கேட்கிறார்களே ஒழிய, குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் 18 ஆண்டுகளாக நடுப்புற ஒரு 2 இயர்ஸ் பிரேக்கு, அதை வந்து சொல்லி அவங்க கேட்கல. ஸோ நேற்றைக்கு அமித்ஷா அவர்கள் பேசும்போது கூட வந்து மோடி 3வது முறை ஆட்சியில் வருவதற்கு மத்திய பிரதேசத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும்ன்றார். அது டோட்டலி இல்லாஜிக்கலாக தெரியும் வெளியில் பார்க்குற பார்வைக்கு. ஆனால் அதோட பொலிட்டிக்கல் நுவான்ஸ் என்னென்னா, எங்களுக்கு டெல்லிக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க, இங்கே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே நாங்கள் இருக்கணும்னு கேட்குறாரு அவர். அப்படி தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா கூட வந்து மத்திய பிரதேஷ் மக்களின் உள்ளத்தில் மோடி, மோடியின் உள்ளத்தில் மத்திய பிரதேஷ் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. முழுக்க முழுக்க மோடியை கம்ப்ளீட்லி மோடி சென்ட்ரிக்காக போகுது அது வந்து. இப்போ சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டே அவங்க சொல்லலை. இந்த 3 மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் மட்டும் ஒருவரை அறிவிச்சிருக்காங்க, ரமன் சிங்கை ஓரம் கட்டிட்டாங்க. சத்தீஸ்கரில் சொல்லப்பட்டிருப்பவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய பூபேஷ் பகலுடைய நெருங்கிய உறவினர் அவர். இன்ட்ரெஸ்டிங்லி ராஜஸ்தான்லேயும் மத்திய பிரதேஷ்லேயும் அவங்க முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லலை. இத்தனைக்கும் 18 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தார். கிட்டத்தட்ட மோடி இணையாக மாநிலங்களில், ஒரு மாநிலத்தில் நீண்ட நாள் முதலமைச்சராக இருந்த ஒரு தலைவர் சிவராஜ் சிங் சௌஹான், அவரை வந்து அவங்க முன்னிறுத்தலை, சிஎம் கேண்டிடேட்டாகவே சொல்லலை. அவரும் இப்போ என்ன சொல்லார், ஜெயிச்ச பிறகு பார்த்துப்பாங்கன்றார். ஆகவே இந்த மத்திய பிரதேஷ், இந்த 5 மாநில தேர்தல்களில், இந்த 3 மாநிலத்திலையும், அதுலேயும் குறிப்பாக மத்திய பிரதேஷில் பிஜேபியோட அந்த பிரச்சாரம், அவர்கள் அள்ளி வீசக்கூடிய வாக்குறுதிகள், ஃப்ரீ பைஸ், சோகால் இலவசங்கள் சொல்கிறோம் இல்லையா, மக்கள் நலத்திட்டங்கள், அதில் வந்து இன்ஃபேக்ட் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த தேர்தலை பற்றி பேசும்போது பிஜேபி எத்தகைய ஒரு இரட்டை நிலைப்பாடு அதில் எடுத்திருக்கின்றத, இந்த கடந்த ஒரு 10 நாட்களாக அவர்கள் வாரி வழங்கக்கூடிய இலவசங்களை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம். எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இந்த 5 மாநிலங்களில் மத்திய பிரதேசில் அவங்க ரொம்ப முக்கிய கவனம் செலுத்துகிறாங்க. இதில் நீங்கள் சொன்ன இந்த தேர்தல் வாக்குறுதியை கூட பிரதமர் எப்படி அணுகிறார் அப்படின்னா, காங்கிரஸும் வாக்குறுதி கொடுக்குது, ஆனால் மோடியின் உத்தரவாதத்திற்கு முன் அதெல்லாம் நிற்காது. அதாவது யார் நான் சொல்கிறேன் அப்படின்ற இடத்துக்கு அவர் நகர்த்துறாரா? இல்லை, அது ரொம்ப தவறான தன்முனைப்புடைய ஒரு நபரை சார்ந்த ஒரு பிரச்சாரம் என்பது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. ஏன், பிஜேபிக்கே அது நல்லதில்லை, அவங்களுடைய கோர் ஓட் பேங்க், ஐ மீன் தாய் ஸ்தாபனமான ஆர்எஸ்எஸ்ஸே அதை விரும்பாது. ஆனால் இன்றைக்கு அவர் ஆர்எஸ்எஸ் மீறி அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர்கள் வேறு வழி இல்லாமல் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாக்குறுதிகளை பற்றி மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன்னா, பிரதமர் தொடர்ச்சியாக சொல்கிறது ரேவடி கல்ச்சர்னு சொல்வார், உங்களுக்கு நன்றாக தெரியும். கடந்த ஆண்டு 5 மாநில தேர்தலின் போது அஸ்வினி உபாத்யாய் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த சோகால் இலவசங்களுக்கு எதிரான வழக்கில் மத்திய அரசு எத்தகையதொரு நிலைப்பாட்டை எடுத்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்றைக்கி அது அப்படியே டோட்டலாக அதுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, கம்ப்ளீட்லி அப்போசிட்டாக ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டது என்பதைத்தான் கண்டிப்பாக அவர்களுக்கு காட்டுகிறது. குறிப்பாக மத்திய பிரதேசில் அவர்கள் வந்து அது முக்கியமாக கருதுகிறாங்க. ஏன்னா குவாலிட்டேட்டிவ்லி அண்ட் குவான்டிட்டேட்டிவ்லி மத்திய பிரதேஷ் ரிசல்ட்ஸ் வந்து பிஜேபிக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. வரக்கூடிய கணிப்புகளில் பார்த்தீங்கன்னா, இந்த 5 மாநிலங்களில் வந்து ராஜஸ்தான் பிஜேபிக்கு கிளியர் எட்ஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் வந்து காங்கிரஸுக்கு, தெலுங்கானாவும் மிசோராம் தெரியாது நமக்கு வந்து சொல்கிறது. ஆகவே இதில் வந்து மத்திய பிரதேசம் எப்படியாவது ரிட்ரீவ் பண்ணிடணும்னு அவங்க பார்க்குறாங்க. நிறைய வாக்குறுதிகள், நிறைய முக்கியமான பேச்சுக்களெல்லாம், மோடி அவருடைய பேச்சுக்கள், அமித்ஷாவோட ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் சத்தீஸ்கரை விட மத்திய பிரதேசில் தான் அதிகமாக சுவாண்டுகிட்டு இருக்குது உங்களுக்கு. 40-42 சீட் இருக்குது. அதில் இப்போ மோடி அவர்கள் சொல்றது வந்து, இப்போதே காங்கிரஸ் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டது,
நான் வருகிறேன் எந்த லோக்கல் லீடர்ஸையும் காணாம் அப்படின்லாம் சொல்கிறேன். எல்லாம் வீட்டில் போய் பதுங்கிக்கிட்டாங்க அப்படின்னு பேசுகிறேன். இது புரியல எனக்கு, அவர் என்ன எதை மீன் பண்ணுறான்னு. ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சாகவும் இது தெரியவில்லை. இதனையும் காங்கிரஸ் வந்து அங்கே ஸ்டால்வர்ட்ஸ் கமல்நாத் விஜய் இவர் திக்விஜய் சிங் எல்லாம் இருக்கிறாங்க. சி இது இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா வந்து ரெண்டு, ஒன்று இலவசங்கள் குறித்த பிரதமரோட பேச்சு. இந்த 20 நாட்களாக பிரச்சாரம் ஆரம்பித்ததிலிருந்து ரேவடி கல்ச்சர் என்கின்ற வார்த்தை பிரைம் மினிஸ்டர் வாயிலேருந்து வரல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், December 4 மறுபடியும் பேசுவாங்க அதை ரிசல்ட் வந்தோடனே. ரெண்டாவது, அந்த வாக்குகளை கேட்கும் பொழுது திரும்ப திரும்ப அவர்கள் மோடி டெல்லியில் தொடர வேண்டும் என்றால், மூன்றாவது முறை வேண்டும் என்றால் இங்கே வாக்களியுங்கன்றாங்க. அதில் இருக்கக்கூடிய நுவான்ஸ் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மத்திய பிரதேசத்தில் பிஜேபி தோற்பது உறுதி என்று அவர்களுக்கே தெரிந்துவிட்ட காரணத்தால் தான் பிரைம் மினிஸ்டர் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறார். ஓகே, நம்ம பேசலாம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன்.